சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு ரெண்டு மூணு சம் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அது வந்து என்னென்னா அந்த மேர் சிந்தனை கணக்குகள் அப்படிங்கிற இதில் கொடுத்துருப்பாங்க. பட் அது ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், முடியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், ஓகே? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கு நான் சில ஷார்ட்கட்டும் சொல்கிறேன், ஆனால் இது எல்லா டைம்லேயும் ஒர்க் அவுட் ஆகாது, ஓகே? அதுவும் சொல்லிடுறேன். பட் நமக்கு வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் கண்டிப்பாகவே ஒர்க் அவுட் ஆகும் எக்ஸாம் ஹாலில், ஓகே? ஸோ பார்க்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வெட்டி கணக்கிடும் போது, வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டு வெட்டி கணக்கிட்டால் அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. ஏ அப்படின்னா டோட்டல் அமௌண்ட், பி அப்படிங்கிறது பிரின்சிபல், ஸோ ஒன் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது வட்டி வீதம் தெரியும், என் வந்து இயர். ஸோ எஸ்ஐலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சா வர்ற வேல்யூ தான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ அதே மாதிரி தான் இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. அடுத்தது அரை ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைனா இந்த ஃபார்ம்லா. ஸோ இது அரை ஆண்டு அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே வந்து ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட். இப்போ அரை ஆண்டுனா நம்ம என்ன சொல்லுவோம், ஒன் பை டூ அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ ஆர் பை டூ ஹண்ட்ரட் மட்டும் வரும். பவரில் வந்து டூ ஆட் பண்ணிக்கோங்க, கீழேயும் ட்ரூ மேலேயும் ட்ரூ. இதுதான் வந்து அரை ஆண்டு, ஓகே? ஸோ காலாண்டுனா அதே மாதிரி, காலாண்டுனா என்ன சொல்லுவோம், ஒன் பை ஃபோர் சொல்லுவோமா? ஸோ கீழேயும் ஃபோரு மேலேயும் ஃபோர் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது எனில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் அப்படின்னு சொல்லி இது இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ மூணு வட்டி, இப்போ ஒரு ஃபஸ்ட் வருஷம் 8%, செகண்ட் வருஷம் 5%, தேர்ட் வருஷம் 3%, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா அது ரொம்பவே ஈஸி. என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட். எப்படி ஆர் பை ஹண்ட்ரட் போடுறோம், அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் வருஷத்துக்குள்ள வட்டி, திருப்பி செகண்ட் வருஷத்துக்குள்ளே வட்டி, தேர்ட் வருஷத்துக்குள்ளே வட்டி போட்டால் போதும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது காலகட்டம் ஏ பி டிவைடட் பை சி ஆண்டுகள் என பின்னத்தில் இருந்தால் இந்த ஃபார்மெட்டில் சில நேரம் கொடுப்பாங்க. அப்போ இப்படி கொடுத்தா என்ன பண்ணுறதுனா ரொம்பவே ஈஸி அந்த ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஏன்னு போட்டுக்கோங்க, ஓகேவா? இந்த பவர் ஏல வந்து இந்த வேல்யூவை போடணும். இங்கே இப்போ வந்து ஒன் ஒன் பை டூ அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒன்னை வந்து இங்கே போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒன் ப்ளஸ் பி பை சி, அதாவது இங்கே வந்து ஒன் பை டூ இருக்குதா, அந்த ஒன் பை டூ இன்ட்டு ஆர் வந்து இப்போ 5%னா 5 ÷ 100 சொல்லி போடணும், ஓகேவா? ஸோ ஈஸி தான், ஓகே? நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா புரியும், புரியலன்னா சொல்லுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் பாருங்கள். அசல் வந்து 4000, வட்டி வந்து 5%, எத்தனை வருஷம், 2 வருஷத்துக்கு, ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கு போடுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், யூஷுவலாக என்ன ஃபார்முலா போடுவோம், P இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என். இந்த ஃபார்முலாவில் பியோட வேல்யூ ஆரோட வேல்யூ என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை ஹண்ட்ரட் இருக்கா, அப்போ இதை என்ன பண்ணணும், ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன்றுனா 100 இல்லையா, 100 × 1 = 100 ப்ளஸ் 5 = 105, 105/100 சொல்லி வரும், அதான் இங்கே போட்டிருப்பேன். ஸோ அதை கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 21/20 வரும். இதையும் கேன்சல் பண்ணி போடும்போது 4410 வரும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சிஐ வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ சிஐ ஃபார்முலா தெரியும், ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது தான் சிஐ. அப்போ ஏயோட வேல்யூ மைனஸ் பியோட வேல்யூ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து ஆக்சுவல் மெத்தட், நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அப்படியே போட்டுகிட்டே இருந்தோன்னா ஆன்சர், ஓகே? ஸோ இது இல்லாமல் ஒரு மெத்தட் இருக்குது, ஆக்சுவலாக அதை நான் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து 4000 போட்டுக்கோங்க, இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி, 5% வட்டியா, அப்போ 5/100. இப்போ இதை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள், அப்போ எவ்வளோ கிடைக்குது, 40 × 5 அப்படின்னா 200 இல்லையா, 4×20. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, ஓகே, 4×20, ஓகேவா? அந்த 200 வந்து இப்படி எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடி செகண்ட் டைம் நமக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது, அப்போ நம்ம 2 தடவை போடணும். ஆனால் செகண்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 200 ரூபா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு வருஷ வட்டி. அப்போது இப்போது செகண்ட் வருஷத்துக்கு போடும்போது இந்த 200 அப்படியே இந்த 200க்கு கீழே எழுதிக்கோங்க.
அடுத்தது 200க்கு 5% வட்டி போடணும். ஓகேவா? அப்போ 200க்கு 5% எடுத்தீங்க அப்படின்னா 10 ரூபா கிடைக்கும். ஓகே, இப்போ 2 வருஷம் தானா, இப்போ கீழே வந்து ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த 200 + 200 = 400 + 10 இதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 410 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இங்கேயும் 410 தான் வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த மெத்தட் நான் ஃபார்முலாவில் போட்டிருந்தாலும் பாருங்கள், ஃபைனல் ஆன்சரே டைரெக்டாக கிடச்சிரும், 410. ஓகேவா? ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 4000க்கு 5% வட்டி கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். சேம் செகண்ட் டைமு அந்த வேல்யூக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூக்கு 5% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை போட்டு, இப்போ எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம். ஆனால் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ போட்டால் வரும். சில டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட் ஆன்சர் வராது, அதோட கிட்ட அது வரைக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஆன்சர் வரும். ஓகேவா? ஆனால் ஆப்ஷனை வச்சு ஈஸியாக அடிச்சிட முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் இதை பாருங்கள். 5000 அசல், ஆர் வந்து 4%, என் வந்து 1/2 இயர்ஸ். அப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அரை ஆண்டு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், a = p × 1 + r/200 / 2n அப்படிங்கிறது. இப்போ இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் போதும், என்னென்னா n மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? என்னோட வேல்யூ என்ன, 1/2 இருக்கா? அப்போ அதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினீங்க அப்படின்னா 3/2 கிடைக்கும். ஸோ அந்த 3/2, இப்போ 3/2 இருக்குதா, இப்போ இந்த 3/2 இந்த பவரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும், 2 × n வந்து 3/2. ஸோ இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா 3 மட்டும் வரும். ஓகேவா? இப்போ க்யூப் அப்படிங்கிற ரூட்டில் வந்து இந்த பவரில் வந்து இருக்கும், 5000 × 1 + 4/200 / 3. ஸோ கேன்சல் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது ஃபைனலாக 5306.04 வரும். ஸோ சிஐ ஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். இதுக்குமே நான் சொன்ன மெத்தட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நீங்கள் அதில் பண்ணிக்கணும். என்னென்னா இப்போ அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு, 5000க்கு 4% வட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே க்வெஸ்சனில் என்ன, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது 1 வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி போடுறது, ஆனால் இது அரை வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி போடுறாங்க. அப்போ 1 வருஷத்துக்கு 4%னா பாதி, அதில் பாதி எவ்வளவு, 2%. ஓகேவா? அப்போ 5000க்கு ஃபஸ்ட்டு 2% வச்சு பாருங்கள், பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 2 × 10, அப்போ 100 வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 100 வருதா, அந்த 100 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 1.5 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது நமக்கு அதில் எத்தனை ஆஃப் இருக்குது, 3 ஆஃப் சேர்ந்து தான் 1.5 வருஷம் ஆகும், 6 6 6. அப்போ தானே 6 6 சேர்ந்தால் 1 வருஷம், இன்னொரு 6 சேரும்போது 1/2 வருஷம். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் என்ன பண்ணணும் சொன்னால் அந்த 100 வந்து எழுதிக்கணும். ஓகேவா? எழுதிக்கிட்டிங்களா? இப்போ அந்த 100க்கு மறுபடி 2% வட்டி பாருங்கள், பார்த்தா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும், 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ மூணாவதாக என்ன பண்ணணும்னா 100ஐயும் எழுதிக்கணும், 2ஐயும் எழுதிக்கணும். ஓகேவா? 100ஐயும் எழுதிக்கணும், 2ஐயும் எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போது இந்த 2%, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2க்கு வந்து 2% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 1 × 2 = 50 வரும், 1 × 2 = 25 வரும். ஸோ 1/25 அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, 1/25 அப்படின்னா 0.4 இல்லையா, 0.04 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? அந்த 0.04 இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது பக்கத்தில் 0.04 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. எழுதிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ இந்த 300க்கு 300, இந்த 2 + 2 = 4 + 0.04 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அப்போ 304.04 வரும். ஓகேவா? நான் சொன்னேன்ல சில டைமில் வந்து அக்யூரேட்டாக ஆன்சராக கிடைக்காது, பட் அந்த கொஞ்சம் அது பக்கத்தில் அதை வச்சு நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு. அதுக்கு தான் இது எக்ஸாம்பிள், 304.04 வந்துச்சு, இங்கே ஆன்சர் 306.04. ஓகேவா? இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்தது பாருங்கள், அசல் 30000, முதல் ஆண்டு வட்டி வீதம் 7%, ரெண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. அப்போ இது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 30000க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 7% வட்டி எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 7 × 3
21 2100 அப்படின்னு சொல்லி வருமா. அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் இயர் வந்து 8% வட்டி, ஓகேவா? ஸோ அப்போ அந்த 2100க்கு தான் நம்ம 8% வட்டி. ஓகே, இப்போ நம்ம வந்து 2100 அப்படிங்கிறது கிடச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், 2100க்கு 8% வட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 168 சொல்லி கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதை போட்டிங்கன்னா 168. அப்போ நான் என்ன மெத்தட் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 2100 எழுதிக்கணும், திருப்பி 2100 எழுதிட்டு அதுக்கு 8% போட்டால் எவ்வளோ வந்து 168. ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது 4368 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 4668 இருக்குது, ஓகேவா? கிட்டத்தட்ட நியர்பை வந்துருச்சா? ஸோ ஓகே, அப்போ ஆப்ஷனை வச்சு போட்டுடலாம், ஓகேவா? ரொம்ப நியர்பையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்சுவல் மெத்தடு தான் போட்டாகணும். இது வந்து நான் ஷார்ட்கட்டுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசல் அப்படிங்கிறது 10,000, ஆர் வந்து 8%, என் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படிங்கிறது கணக்கிடுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன ஃபார்முலா சொன்னேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ ஏ ஈக்குவல் டு பி இன்டூ 1+R/100 ஏ பவர் ஏ, அதே மாதிரி இங்கேயும் 1+B/C இன்டூ ஆர் டிவைடட் பை 100 சொல்லி வரும். ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் இது வரும். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2363.84 அப்படின்னு சொல்லி வரும், ஓகேவா? ஸோ இது வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஃபார்முலாவில் தான் போட்டாகணும், ஓகேவா? ஸோ இதுக்கு வேணால் ஷார்ட்கட் ட்ரை பண்ணி பாருங்கள், வரும்னு சொல்லி எனக்கு தோணலை, ஓகே, ஏன்னா உங்களுக்கு 2.25 வருஷத்துக்கிட்ட வரும், ஓகேவா? ஸோ அது வேணால் நம்ம ஷார்ட்கட்டில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு சம்மையும் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு அந்த டென்ஷனில் ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி போடுறது தான் எப்போவுமே பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன், ஓகே? ஸோ இது வந்து கடைசியில் ஒருவேளை உங்களுக்கு கடைசியில் டைம் இல்லாமல் இருக்கலாம், அந்த டைமில் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? பட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து மறக்காது. இன்னும் நிறைய மெத்தட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, ஓகே? ஸோ வேணும்னா நான் சொல்கிறேன், ஆனால் அது வந்து சில நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவையில்லாத ஒரு பர்டன், ஓகே? ஸோ அதனால் இதை இந்த மாதிரியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.